பண்ண போறேன். அதுக்கு வந்து 1 கப் மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். இத முதல்ல வந்து பிணைச்சுறோம் மாவை. கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். கலந்து தேவையான அளவு உப்பு இருக்கு. இந்த மாவு பிசைஞ்சு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சிருவோம். மாவு பிசறியாச்சு. இதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திடுவோம். மாவு பிசறியாச்சு. இது நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஊறட்டும். மெதுவு கொடுக்கும். அது தாண்டி இதை மூடி வச்சுவோம். போலிக்கு உள்ளே வைக்கிறதுக்கு இந்த பூர்ணம் பண்ணுறதுக்கு வந்து 1 கப் மண்டவளை எடுத்திருக்கேன். 1 கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். 1 கப் கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சு 1 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இந்த விசில் வந்துருச்சு. இதை ஆற வச்சு காமிக்கிறேன். கோதுமை மாவு மைதா மாவு ரெடியாக பிணைஞ்சி வச்சாச்சு. இப்போ போலி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? கடலைப்பருப்பு 1 கப் எடுத்து இதை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் 1 கப், 1 கப் மண்டவளை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வெந்திருக்கு. இதை இப்படி மசிச்சு விட்டுருவோம். இப்போ வந்து 1 கப் வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கோதுமை மாவுலையும் மைதா மாவுலையும் பண்ண போகிறேன். அதே மாதிரி இதுலேயும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சரி, இதையும் ஊற வச்சுக்கோம். மைதா மாவும் ஒரு சிலருக்கு ஒத்துக்கிறாது. அதனால் கோதுமை மாவுலேயும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அதே டேஸ்ட் இருக்கும். கோதுமை மாவுலேயும் பண்ணலாம். நான் மைதா மாவை தான் சின்ன கப்பில் அளந்தேன். இது கொஞ்சம் பெரிய கப்பில் அளந்தேன். இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு கணக்க பிசைஞ்சு எடுத்துக்கோம். இந்த மாவுலையும் கோதுமை மாவுலையும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கோதுமை மாவு மைதா மாவு ரெடியாக பிணைஞ்சி வச்சாச்சு. இப்போ போலி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? கடலைப்பருப்பு 1 கப் எடுத்து இதை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் 1 கப், 1 கப்பு மண்டவளை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வெந்திருக்கு. இதை இப்படி மசிச்சு விட்டுருவோம். கடாய் சுடேறிச்சு. இப்போ 1 கப் மண்டவளத்தை போட்டிருக்கேன். இந்த கடலைப்பருப்பு இதில் துரி வச்சு தேங்காவை சேர்த்துறேன். கொஞ்சம் ஏலக்காய். பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துவோம்.
பண்ணிக்கலாம். நான் வந்து பேப்பரில் போட்டுருக்கு, எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கோதுமை மாவில் பண்ண போகிறேன். லைட்டாக இப்படி அடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த பூர்ணத்தை வந்து இதுக்குள்ளே வச்சாச்சு. இப்படி எல்லா பக்கமும் கவர் பண்ணிடுறேன். சப்பாத்தி கட்டையில் அழுத்தினாலும் அழுத்தலாம், இல்லை கைட்டையும் இதே மாதிரி தட்டி விட்டுக்கலாம். கைட்டையும் விரித்து பாருங்கள், இல்லை சப்பாத்தி கட்டையில் லைட்டாக அழுத்தினா போதும். போலி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தோசை கல்லில் போட்டுக்கணும். சப்பாத்தி பலகால தேய்ச்சா கூட வரது கஷ்டமாக இருக்கும், இது பாருங்க ஈஸியாக வந்துச்சு. இப்போ இதை கல்லில் போட்டுக்கணும். கல் கிட்டாயிடுச்சு, கொஞ்சம் எண்ணெய் ஒரு 2 நிமிஷம் வேகும். மறுபக்கம் பிறட்டி லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துருவோம். இதுலேயும் ஒன்று பண்ணிக்காங்க, நீங்கள் லைட்டாக விரிச்சு விட்டுருக்காங்க. இப்படி விரிச்சாச்சு. இதில் இப்போ இந்த பூரணத்தை பிடிச்சி வச்சு. கவர் பண்ணியாச்சு. இதே அதே மாதிரி பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு. இப்போ மைதா கோழியை போட்டிருக்கேன். இது கொஞ்சம் என்ன சுட சுட போலி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து மைதா மாவில் பண்ணியிருக்கேன், இது கோதுமை மாவில் பண்ணியிருக்கேன். உங்கள் விருப்பத்துக்கேற்ப நீங்களும் பண்ணிக்கோங்க. டீ ரெடி, சூடாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.